வெல்கம் டு ட்ரேடிங் கேடர். ட்ரேடிங் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி ஸ்பாட், பேங்க் நிஃப்டி ஸ்பாட், ஆல் செக்டர்ஸ் இன்னைக்கு என்ன நடந்தது, நாளைக்கு என்ன ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட். நிஃப்டி ஸ்பாட் நம்ம நேற்று வந்து தெளிவாக வீடியோவில் சொல்லியிருந்தோம், 11,975 மேலே வந்து ஒரு ஓப்பன் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக அது 12,033 ரீச் ஆகும், ரெசன்ஸ் ஏரியாவும் கண்டிப்பாக ரீச் ஆகும். அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு செல்லுங்கிற கான்செப்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நாம நேத்தோட வீடியோவில் நாம சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் வடிவத்தில் நமக்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி ஸ்பாட் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு டேவில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஒரு சப்போர்ட் லைன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்னுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஒருக்கா நம்ம ஞாபகப்படுத்திடலாம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12,033 ரெசன்ஸ், 12,103, 12,226 ரெசன்ஸ் லெவல்ஸ். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது சப்போ இந்த 11,975க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கனால இதுவும் இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் லெவல். 11,975, 11,850, 11,799, 11,705, 11,609, 11,498 இதெல்லாம் சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேஷன் இருக்கனால நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 1 ஹவரில் வந்து 12,033 மேலே வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்து 1 ஹவரில் அதோட ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா, நான் சொன்ன கோல்டன் லைன் 12,103 தொடர்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ஒரு 12,033 மேலே ஓப்பன் ஆகி அது ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவரில் வந்து 12,033 கீழே க்ளோசிங் கொடுத்து அந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா 11,975 தொடர்கான வாய்ப்புகள் அதிகம். 11,975 கீழே வந்து ஒரு கேப் டவுன் வந்து ஒரு ஓப்பன் கொடுத்து 1 ஹவர் ட்ரேட் ஆகி ஒரு 1 ஹவர் கீழே வந்து 11,975 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்து அந்த க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வந்து அதோட லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு 11,850 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு ரெசன் ஜோனில் இருக்கிறதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம், அந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம இந்த டைப்பில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் நல்லா நீங்கள் ரெசன்ஸ் ஏரியாவில் இருக்கிறனால ஒவ்வொரு டைம் ரெசன்ஸில் போனால் திடீர்னு ஒரு ரிவர்சல் கொடுத்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக போட்டு ட்ரேட் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம பெரிய லாஸ்லேருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்டுக்கு ஒரு ஸ்டாப்லாஸ் ஒரு பை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலை அப்படின்னா வந்து திடீர்னு ஒரு ரிவர்சல் கொடுத்து அப்படின்னா வந்து ஹெவிய லாஸாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். பை பண்ணாலும் செல் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ரெசன்ஸ் லெவலில். ஸோ நிஃப்டி ஸ்பாட் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம், அதோட ஓப்பனிங் எப்படி இருந்தால் என்ன மாதிரி இருக்குங்கிறது சொல்லிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அந்த கோல்டன் லைனை ரீச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு. பர்ஃபெக்டாக பாருங்கள், அந்த கோல்டன் லைனை மட்டும் ரீச் ஆகிட்டு மார்க்கெட் அதுக்கு மேலே மூவ் ஆகலை. 31,180 மேலே 1 ஹவரில் மேலே ட்ரேட் இருந்து ஒரு க்ளோசிங் கொடுத்தாலே நமக்கு வந்து அந்த கோல்டன் லைனை தொட்டிருந்தோம், 31,455 தொட்டுரும் அப்படிங்கிறத டச் பண்ணிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இதுவும் வந்துருச்சு, இதுவும் ஒரு ஸ்பின்னிங் டாப் கன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி ஸ்பாட், பேங்க் நிஃப்டி ஸ்பாட் ஸ்பின்னிங் டாப் கன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நமக்கு நாளைக்கு வந்து இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹைக்கோ இல்லை லோக்கிலேயோ வந்து ஒரு க்ளோசிங் பார் கொடுத்தது அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு மூமெண்ட்ஸ்க்கான ட்ரெண்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். நமக்கு வந்து 31,455 மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்து 1 ஹவர் ட்ரெட் ஆகி பிரேக் ஆச்சு அப்படின்னா 31,761 ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் நிஃப்டியும் பிரேக் ஆச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக 31,763 தொடர்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து 31,455 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்து 1 ஹவரில் ஒரு ஷூட்டிங் ஸ்டாரோ ஒரு பேரிஸ் என்கல்ஃபிங்கோ கொடுத்து அந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம செல் போகலாம். நம்ம 31,180, 31,100 இந்த ரேஞ்சில் வந்து நம்ம செல்லிங்கை வந்து க்ளோஸ் பண்ணலாம். அதே வந்து 31,180 கீழே வந்து ஒரு கேப் டவுன் கொடுத்து ஒரு 1 ஹவர் ட்ரேட் ஆகி க்ளோசிங் கொடுத்து அந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 30,848 ஏரியாவை ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த நம்ம ஓப்பனிங் எப்படி இருக்குது, அந்த 1 ஹவரில் எப்படி ட்ரேட் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணணும். நாளைக்கு எஃப்என்டோ க்ளோசிங் டேட், ஸோ அதனால் புரிஞ்சு ட்ரேட் பண்ணிங்க. ரெசன் ஜோனில் இருக்குது, எப்போது வேணாலும் ப்ராஃபிட் புக்கிங்கு ரிவர்ஸில் வரலாம். அதனால் ஸ்டாப்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிஃப்டி ஸ்பாட், பேங்க் நிஃப்டி ஸ்பாட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இதோடைய சப்போர்ட் ரெசன்ஸ் என்ன அப்படிங்கிறது மறுபடியும் ஞாபகப்படுத்திடுறோம். 31,455, 31,763, 32,115 ரெசன் ஜோன், 31,180, 31,848, 30,291, 29,931, 29,604, 29,327, 28,900, இதெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் ஜோன், இது ரெசன் ஜோன்ஸ். இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு ஏரியாவும் எங்களோட சார்ட்ல வந்து ட்ரா பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எங்கே இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். செல் பண்ணலாமா பை பண்ணலாமான்னு தெரிஞ்சுக்கலாம்.
சப்போர்ட்ல இருந்து ரிவர்ஸ் ஆனா பை ரெசிஸ்டன்ஸ் இருந்து ரிவர்ஸ் ஆனா செல் அப்படிங்கிற கான்செப்டை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து செக்டர் வாரியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்ப்போம். நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஒரு டவுனாக இந்த ரேஞ்ச் வந்து அதாவது 30,680 ரீச்சார் நியர் பையாக வந்துட்டு இப்போ ஒரு ஸ்பின்னிங் டாப் கொடுத்துருக்கு. அதனால் வந்து மார்க்கெட்டில் இது ஸ்பின்னிங் டாப் மேலே வந்து நாளைக்கு ஒரு க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட முடியலாம். அதாவது வந்து 30,240 மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 30,640 இந்த ரேஞ்ச் கூட 31,240 30,640 இந்த ரேஞ்சு கூட மார்க்கெட்டில் வந்து ஒரு சைடு வேக முடியிருக்கான வாய்ப்புகள் இருக்குது எஃப்எம்சிஜியில். இல்லைன்னா க்ளோசிங் வந்து நாளைக்கு ஒரு மேலேயோ உள்ள ஒரு அந்த ஸ்பின்னிங் டாப் ஹைலேயோ இல்லை லோவ்லேயோ கீழே க்ளோசிங் கொடுத்து அந்த லோவோ ஐயோ பிரேக் ஆகும்போது நமக்கான ட்ரெண்டை நம்ம ஐடென்டி பண்ணிடலாம். நிஃப்டி பாமா நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது வந்து ஒரு மூமெண்ட்ஸ் வந்து மேலே கொடுக்கலாம். அதாவது வந்து இதுக்கு இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு மேலே 1 hour க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வந்து அடுத்து இந்த ரேஞ்சோ ஈஸியாக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னா நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி பாமா தான் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அது ஒரு ரெசிடன்ஸ் ஏரியா வந்து டச் ஆயிடுச்சு. ஒருவேளை மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு இந்த 8,160 மேலே 8,170 மேலே 1 hour ட்ரேட் ஆகி ஒரு க்ளோசிங் கொடுத்தோன்னா சேனல் ரெசிடன்ஸான இந்த ஏரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8,431 ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் நிஃப்டி பாமாவில் வந்து பை அண்ட் செல் கிடச்சதுன்னா நாம் ஒரு ஐடியா பண்ணலாம். நிஃப்டி ஆட்டோ செக்டர் நம்ம சொன்ன மாதிரி ஒரு இன்னைக்கு அதுவும் வந்து ஒரு டோஜி ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. நாளைக்கு இந்த ஹையோ அந்த லோவோ பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம ஒரு என்ட்ரி போக முடியும். 1 hour வந்து 8,140 மேலே 1 hour க்ளோசிங் கொடுத்து ஒரு ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு மூமெண்ட்ஸ் 8,214 வரைக்கும் ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ பையன்கிற கான்செப்ட்டுக்கு போகலாம். அதே வந்து லோ பிரேக் ஆச்சுன்னா வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சேனல் சப்போர்ட் இருக்கிறனால நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ நாளைக்கு எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் வந்து நீ கண்டினியூவாக ஒரு மூமெண்ட்ஸ் எப்படி கொடுக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிஃப்டி மெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் கொடுத்து ஒரு சைடுவே மூமெண்ட்ல கொடுத்துட்ருக்கு. நாளைக்கு வந்து ஒரு 2,550 மேலே வந்து 1 hour ஒரு க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா அதுவும் ஒரு மூமெண்ட்ஸ் மேலே கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்து 2 ஸ்பின்னிங் டாப் ஏற்கனவே ஸ்பின்னிங் டாப் கொடுத்துருக்கு. இந்த லோவுக்கில் 2,509 கீழே 1 hour ட்ரேட் ஆகி ஒரு க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சு நாளைக்கு 2,455 ரேஞ்சு ஈஸியாக டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம இண்டெக்ஸ் எங்கே இருக்குது என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கே வர முடியும். நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி கண்டினியூ வந்து ஒரு சைடுவேவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கடைசியாக 2 ஸ்பின்னிங் டாப் மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு ஹேங்கிங் மேன் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு 1 hour இதுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆச்சு அப்படின்னா வந்து டவுனாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே வந்து 1 hour வந்து மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு ஏதோ ஒரு சைடு வந்து மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி ஐடியில். அப்படி பார்க்கும்போது 15,230 கீழே வந்து 1 hour ட்ரேட் ஆகி லோ பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டவுனாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 15,420 மேலே ஒரு 1 hour க்ளோசிங் கொடுத்து ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தனா மேலே ஒரு நல்ல மூவ்மெண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்ன பாயிண்ட்டில் எப்படி 1 hour ட்ரேட் ஆகுங்கிறத பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பண்ண முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் ஆல் செக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் அதை சரியாக உங்களுடைய சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணி வச்சு அதுக்கு சரியாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ட்ரேடிங் கைடர்.